தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டின் பொது காலம் 16வது ஞாயிறு. இன்றைய நற்செய்தி வாயிலாக இறை அரசு எத்தகையது என்பதை ஆண்டவர் இயேசு விளக்குகிறார். கடுகு மணியைப் போல இறை அரசு தொடக்கம் சிறியதாக இருந்தாலும் அது மிக விரைவில் பெரிதாக படரும். அதை போலவே மாவில் பொதிந்து வைத்த புளிப்பு புளிக்காரம் அந்த மாவு முழுவதும் புளிப்புள்ளதாக மாற்றுகிறது. இந்த உலகத்தில் புளிப்பு காரத்தைப் போல கிறிஸ்தவம் விளங்க வேண்டும். உலகம் முழுவதையும் அது பரவி ஊடுருவி உலகத்தையே மாற்ற வேண்டும் என்பதை இயேசு கூறுகிறார். எனவே நாம் புளிப்பு காரமாக, நாம் கடுகு விதையாக வளர்ந்து படர்ந்து பரவி வளர தேவையான வரத்தை இந்த திருப்பலியில் வேண்டுவோம். இந்த திருப்பலியில் செல்வன் பேட்ரிஸ் பெர்னார்ட் திரவியம் முதல் முறையாக இயேசு கிறிஸ்துவை தனது உள்ளத்தில் வரவேற்கிறார். இன்று இயேசு இவர் உள்ளத்தில் அடியெடுத்து வைக்கிறார். ஒவ்வொரு நாளும் இயேசுவை வரவேற்று இயேசுவின் இல்லமாக இவருடைய இதயம் மாற இவருக்காக மன்றாடுவோம். நம் திருமுழுக்க நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தண்ணீரை ஆசீர்வதித்தருளுமாறு நம் இறைவனாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து அன்று நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவியிடம் என்றும் உண்மையுடன் இருக்க அருள்வாராக. என்றும் வாழும் இல்லாமல் இறைவா, உயிரின் ஊற்றும் தூய்மைக்கு தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து முடிவற்ற வாழ்வின் கொடையை பெற வேண்டுமென்று திருவுளமானீர். உமது புனித நாளாகிய இன்று நாங்கள் இந்த தண்ணீரினால் உமது அருட்காவலை பெற விரும்புகிறோம். எனவே ஆண்டவரே, உம்மை மன்றாடுகிறோம். இந்த தண்ணீரை ஆசீர்வதித்தருளும். உயிரளிக்கும் உமது அருளின் ஊற்றினை எமுள் புதுப்பித்து இத்தண்ணீரினால் எங்கள் உடலையும் உள்ளத்தையும் தீங்கு அனைத்திடமிருந்து காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய உள்ளத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெற வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டுமென்று இறைவாக்கினர் எலிசேயு வழியாக கற்பித்தீர். இந்த உப்பை பரிவன்புடன் ஆசீர்வதித்தருள தாழ்மையாய் உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த இந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வீராக. மேலும் உம்முடைய தூய ஆவி எழுந்தருளி எங்களை இடையறாது காத்தருட வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். Amen.
பிதாவும் சுதனும் தூய ஆவியும் ஸ்துதியும் புகழும் ஒன்றாய் பெறுது. ஆதியில் இருந்தது போல இன்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமே. எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. நன்மனதோர் அமையும் உம்மை புகழ்கின்றோ உம்மை வாழ்த்துகின்றோ உம்மை ஆராதிக்கின்றோ உம்மை மகிமைப்படுத்துகின்றோ. ஜெபிப்போமாக. இறைவா, எங்கள் புகலிடமும் பலமும் நீரே. உம்முடைய திருப்பெயரை போற்றி நன்றி பலி செலுத்த மகிழ்ச்சியோடு கூடி வந்துள்ள உம் மக்கள் மீது மனமிறங்கி உம் அருட்கொடைகளை பொழிவீராக. உம்முடைய வார்த்தையாலும் விருந்தாலும் எங்கள் விசுவாசம் அன்பு நம்பிக்கை வளரவும் உம்முடைய கட்டளைகளை நாங்கள் கருத்தாய் கடைபிடிக்கவும் செய்தருளும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். எம் பாவங்களிலிருந்து
மனமாற்றம் அருள்கிறீர். சாலமோன் ஞான நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 12 இறை வசனங்கள் 13 முதல் மற்றும் 16 முதல் 19 முடிய. ஆண்டவரே, உம்மை தவிர வேறு கடவுள் இல்லை. எல்லாவற்றின் மீதும் நீர் கருத்தாய் இருக்கிறீர். முறைகேடாக நீர் தீர்ப்பு வழங்குவதில்லை என்பதை யாரிடம் காட்ட வேண்டும்? உமது ஆற்றலே நீதியின் ஊற்று. அனைத்தின் மீதும் உமக்குள்ள ஆட்சி உரிமை அனைத்தையும் வாழும்படி விட்டு வைக்கிறது. மனிதர்கள் உமது வலிமையின் நிறைவை ஐயுறும்போது நீர் உம்முடைய ஆற்றலை காட்டுகிறீர். அதை அறிந்து இருந்தும் செருக்குற்றிருப்போரை அடக்குகிறீர். நீர் ஆற்றல் மிக்கவராய் இருப்பதால் கனிவோடு தீர்ப்பு வழங்குகிறீர். மிகுந்த பொறுமையோடு எங்களை ஆள்கிறீர். ஏனெனில் நீர் விரும்பும் போதெல்லாம் செயல் புரிய உமக்கு வலிமை உண்டு. நீதிமான்கள் மனித நேயம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இச்செயல்கள் வாயிலாக உம் மக்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். உம் மக்களை நன்னம்பிக்கையால் நிரப்பினீர். ஏனெனில் பாவங்களிலிருந்து மனமாற்றம் அருள்கிறீர். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. இறைவன் இனிமை நிறைந்தவர், எனவே அவரை பாடுவோம். இறைவன் இனிமை நிறைந்தவர், எனவே அவரை பாடுவோம். உம்மை நோக்கி மன்றாடும் அனைவர்க்கும் அன்பு காட்டுகின்றேன். உம்மை நோக்கி மன்றாடும் அனைவர்க்கும் அன்பு காட்டுகின்றேன். உமது உதவி நாடும் எங்கள் குரலை என்றும் கேட்டருளும். இறைவன் இனிமை நிறைந்தவர், எனவே அவரை பாடுவோம். நீர் படைத்த மக்களினம் உமது திருமுன் பணிந்திடும். நீர் படைத்த மக்களினம் உமது திருமுன் பணிந்திடும். மாட்சிமை என்றும் உம் பெயருக்கு வியத்தகு செயல்கள் புரிபவரே. மாட்சிமை என்றும் உம் பெயருக்கு வியத்தகு செயல்கள் புரிபவரே. இறைவன் இனிமை நிறைந்தவர், எனவே அவரை பாடுவோம். இரக்கம் மிகுந்த இறைவன் பேரருள் மிகுந்த கடவுள் நீர். இரக்கம் மிகுந்த இறைவன் பேரருள் மிகுந்த கடவுள் நீர். பேரன்பும் உண்மையும் கொண்டவர் எம்மீது இறங்கும் ஆண்டவரே.
அனுகூலம் காப்பீராண்டவரே இறைவன் இனிமை நிறைந்தவர் இனிமையவரை பாடுவோம். இரண்டாம் வாசகம். தூய ஆவியார் தாமே நமக்காக பரிந்து பேசுகிறார். திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 8 இறைச்சொற்றொழர்கள் 26-27. சகோதர சகோதரிகளே, தூய ஆவியார் நமது வலுவற்ற நிலையில் நமக்கு துணை நிற்கிறார். ஏனெனில் எதற்காக எப்படி நாம் இறைவனிடம் வேண்டுவது என்று நமக்கு தெரியாது. தூய ஆவியார் தாமே சொல் வடிவம் பெற முடியாத நம்முடைய பெரும் மூச்சுகளின் வாயிலாய் நமக்காக பரிந்து பேசுகிறார். உள்ளங்களை துருவி ஆயும் கடவுள் தூய ஆவியாரின் மனநிலையை அறிவார். தூய ஆவியாரும் கடவுளுக்கு உகந்த முறையில் இறை மக்களுக்காக பரிந்து பேசுகிறார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா அல்லேலூயா. செய்தியிலிருந்து வாசக ஆண்டவரே மகிமை. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்திற்கு எடுத்துரைத்த வேறு ஓர் ஓமை. பின்னரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஒருவர் தம் வயலில் நல்ல விதைகளை விதைத்தார். அவருடைய ஆட்கள் தூங்கும்போது அவருடைய பகைவன் வந்து கோதுமைகளுக்கு இடையே களைகளை விதைத்துவிட்டு போய்விட்டான். பயிர் வளர்ந்து கதிர் விட்டபோது களைகளும் காணப்பட்டன. நிலக்கிழாருடைய பணியாளர்கள் அவரிடம் வந்து, ஐயா, நீர் உமது வயலில் நல்ல விதைகளை அல்லவா விதைத்தீர், அதில் களைகள் காணப்படுவது எப்படி என்று கேட்டார்கள். அதற்கு அவர், இது பகைவனுடைய வேலை என்றார். உடனே பணியாளர்கள் அவரிடம், நாங்கள் போய் அவற்றை பறித்து கொண்டு வரலாமா, உம் விருப்பம் என்ன என்று கேட்டார்கள். அவர், வேண்டாம், களைகளை பறிக்கும் போது அவற்றோடு சேர்த்து கோதுமையையும் நீங்கள் பிடுங்கிவிடக்கூடும், அறுவடை வரை இரண்டையும் வளர விடுங்கள்.
அறுவடை நேரத்தில் அறுவடை செய்வோரிடம் முதலில் களைகளை பறித்து கொண்டு வந்து எரிப்பதற்கென கட்டுகளாக கட்டுங்கள். கோதுமையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்று கூறுவேன் என்றார். இயேசு அவர்களுக்கு எடுத்துரைத்த வேறு ஒரு உவமை, ஒருவர் கடுகு விதையை எடுத்து தம் வயலில் விதைத்தார். அவ்விதை எல்லா விதைகளையும் விட சிறியது, ஆனாலும் அது வளரும்போது மற்றெல்லா செடிகளையும் விட பெரியதாகும். வானத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து தங்கும் அளவுக்கு பெரிய மரமாகும். விண்ணரசு இக்கடுகு விதைக்கு ஒப்பாகும். அவர் அவர்களுக்கு கூறிய வேறு ஒரு உவமை, பெண் ஒருவர் புளிப்பு மாவை எடுத்து 3 மரக்கால் மாவையில் பிசைந்து வைத்தார். மாவு முழுவதும் புளிப்பேறியது. விண்ணரசு இப்புளிப்பு மாவுக்கு ஒப்பாகும். இவற்றையெல்லாம் இயேசு மக்கள் கூட்டத்துக்கு உவமைகள் வாயிலாக உரைத்தார். உவமைகளின்றி அவர் அவர்களோடு எதையும் பேசவில்லை. நான் உவமைகள் வாயிலாக பேசுவேன், உலக தோற்றம் முதல் மறைந்திருப்பவற்றை விளக்குவேன் என்று இறைவாக்கினர் உரைத்தது இவ்வாறு நிறைவேறியது. அதன் பின்பு இயேசு மக்கள் கூட்டத்தினரை அனுப்பிவிட்டு வீட்டுக்குள் வந்தார். அப்போது அவருடைய சீடர்கள் அவர் அருகே வந்து, வயலில் தோன்றிய களைகள் பற்றிய உவமை எங்களுக்கு விளக்கி கூறும் என்றனர். அதற்கு அவர் பின்வருமாறு கூறினார். நல்ல விதைகளை விதைப்பவர் மானிட மகன். வயல் இவ்வுலகம். நல்ல விதைகள் கடவுளின் ஆட்சிக்கு உட்பட்ட மக்கள், களைகள் தீயோனை சேர்ந்தவர்கள். அவற்றை விதைக்கும் பகைவன் அழகை. அறுவடை உலகின் முடிவு, அறுவடை செய்வோர் வானதூதர். எவ்வாறு களைகளை பறித்து தீக்கரையாக்குவார்களோ அவ்வாறே உலக முடிவிலும் நடக்கும். மானிட மகன் தம் வானதூதரை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ஆட்சிக்கு தடையாக உள்ள அனைவரையும் நெறியிட்டோரையும் ஒன்று சேர்ப்பார்கள். பின் அவர்களை தீச்சுளையில் தள்ளுவார்கள். அங்கே அழுகையும் அங்கலாய்க்கும் இருக்கும். அப்போது நேர்மையாளர் தம் தந்தையின் ஆட்சியில் கதிரவனை போல ஒளி வீசுவர். கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே. விண்ணரசு கடுகு விதைக்கு ஒப்பாகும். இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, சமீபத்தில் ஒரு காணொளி ஒன்றை பார்த்தேன். ஒரு வித்தியாசமான, என்னை கவர்ந்த ஒரு நிகழ்வு அது. ஒரு முக்கியமான ஒரு ரோடு, டிராஃபிக் நிறைந்த ஒரு ரோடு, ஒரு பெரிய மரம் காற்றுல விழுந்து கிடக்குது. அந்த நடு ரோட்டில் குறுக்க ஒரு பெரிய மரம் விழுந்து கிடக்கிறது. அதிகாலை வேலை, எல்லாம் ஆஃபீஸ் போகிறவங்க, ஸ்கூலுக்கு போகிறவங்க வேகமாக வராங்க. ரெண்டு பக்கமும் பெரிய டிராஃபிக், நடுவில் குறுக்கில் பெரிய ஒரு மரம் விழுந்து கிடக்குது. அது ரொம்ப பெரிய மரம், யாராலையும் அதை நகர்த்த முடியாது. ஜேசிபி வந்து தான் அதை எடுக்க முடியும், அவ்வளோ பெரிய மரம். வேறு வழியே கிடையாது, ஓரமாக எங்கேயாவது ஒதுங்கி போகிறதுக்கும் வழி கிடையாது. அந்த ரோடை ஃபுல்லாக அடைச்சிட்டு விழுந்து கிடக்குது. அந்த ஆட்டோவில் வந்தவங்க, பஸ்ஸில் இருக்கிறவங்க, பைக்கில் இருக்கிறவங்க, லாரி, அப்படியே ஒரு பெரிய டிராஃபிக். இந்த பக்கம் பார்த்தாலும் அதே மாதிரி ஒரு பெரிய டிராஃபிக். எப்படா இதை கிளியர் பண்ணுவாங்க அப்படின்ட்டு எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஒரு 1/2 hour ஆகுது, 1 hour ஆகுது. ஃபயர் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணுறாங்க. பக்கத்தில் இறங்கி அந்த டிரைவரெல்லாம் போய் டீ குடிக்கிறாங்க. ஒரு சிலர் நியூஸ் பேப்பர் வாங்கிட்டு வந்து படிச்சிட்ருக்கிறாங்க, கதை பேசிகிட்ருக்குறாங்க. 1 hour, 1.5 hours, 2 hours ஆகுது, அப்பையும் டிராஃபிக் கிளியர் ஆகலை, யாரும் அங்கே வரல. அப்போது ஸ்கூலுக்கு போன ஆட்டோவில் உட்காந்துட்டு இருந்த ஒரு பையன், ஒரு சின்ன பையன், ஒரு 1st standard படிக்கிற ஒரு பையன், தன்னுடைய ஸ்கூல் பேக்கை கழட்டி ஆட்டோவில் வச்சுட்டு இறங்கி போகிறான்.
இறங்கி போயிட்டு அந்த மரத்தை தள்ளுறதுக்கு ட்ரை பண்ணுறான். எவ்வளோ பெரிய மரம், அந்த சின்ன குட்டி பையன் அதை எப்படியாவது அதை தள்ளணும்னு சொல்லிட்டு போயிட்டு ட்ரை பண்ணுறான். கொஞ்சம் கூட நவுறலை, ஒரு கிளை கூட அவனால் தூக்க முடியாது. அவன் தள்ளுறதுக்கு ட்ரை பண்ணுறான். அவனை பார்த்த உடனே அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும், ஆட்டோவில் இருந்த மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஓடுறாங்க. அவங்களும் ஓடி போய் அந்த மரத்தை தள்ளுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, தள்ளுறாங்க, ஒன்றுமே நகரலை. அதை பார்த்த உடனே அந்த ஸ்கூல் பஸ்ஸில் இருந்த அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களும் போகிறாங்க. அதை பார்த்துட்டு அங்கேருந்த டிரைவர்ஸ், ஆட்டோ டிரைவர், மற்ற டிரைவர், பஸ்ஸில் இருந்தவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி ஒவ்வொருத்தராக போய் எல்லாரும் சேர்ந்து அந்த மரத்தை தள்ளுறதுக்கு பார்க்குறாங்க. ஒன்றும் நடக்கலை. இந்த பக்கம் இருந்தவங்க எல்லோரும் வந்துட்டாங்க. அதே மாதிரி அந்த ரோட்டுக்கு அடுத்த பக்கத்தில் இருந்தவங்களும் வந்து அவங்களும் முயற்சி பண்ணுறாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோரும் சேர்ந்து, அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்க எல்லோரும் சேர்ந்து ட்ரை பண்ணுறாங்க. அந்த மரம் லேசாக நகர ஆரம்பிக்கிறது. அப்புறம் இன்னும் மற்றவங்களையும் கூப்பிட்றாங்க. இன்னும் தூரத்தில் அந்த பஸ்ஸில் இருந்தவங்க, அந்த ரோட்டில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தவங்க எல்லோரையும் கூப்பிட்டு அந்த மரத்தை தள்ளுவதற்கு முயற்சி செய்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மரம் நகர்ந்து அந்த ஒரு ரோட்டு ஒரு ஓரமாக அதை புரட்டி தள்ளிவிடுகிறார்கள். அந்த போக்குவரத்து சீராகிறது, அந்த டிராஃபிக் குறைந்து அவர்கள் சகஜமாக பயணம் செய்வதற்கு, தங்கள் பணிகளுக்கு செல்லுவதற்கு அங்கே ஒரு சூழல் ஏற்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்த பொழுது முதலில் அவ்வளோ பெரிய ஒரு தடை, ஒரு மரம் குறுக்கே இருக்கிறது, வழி தடைபட்டு கிடக்கிறது. ஆனால் அதை சரி செய்யணும், அதை சரிப்படுத்தணும்ன்ற எண்ணம் யாருக்கும் வரவில்லை. எல்லாம் அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்க. இது யாரோ பார்த்துக்குவாங்க, ஃபயர் ஆஃபீஸில் வந்து இதை கிளியர் பண்ணுவாங்க, போலீஸ் வந்து டிராஃபிக் சரி பண்ணுவாங்க, ஜேசிபி வந்து தான் இதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் இது யாரோ பார்த்துக்குவாங்க, யாரோ செய்வாங்க, யாரோ இந்த வழி ஏற்படுத்துவாங்க, நமக்கு இதில் எந்த சம்பந்தம் இல்லை அப்படின்ட்டு எல்லாரும் இருந்தாங்க. ஆனால் அந்த ஒரு மாணவன், அந்த சின்ன பையன், ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற அந்த பையன், அவன் நான் முயற்சி செய்கிறேன், அந்த சின்ன பையன்தான், அவனுக்கிட்ட அந்த வலிமை இல்லை, சக்தி இல்லை, திறமை இல்லை. இருந்தாலும் அவன் மனசுக்குள்ளார ஒரு நல்ல எண்ணம் இருந்திருக்கிறது. அந்த துளி, அவன் உள்ளத்தில் ஒரு நல்லெண்ணத்தினுடைய ஒரே ஒரு துளி இருந்தது. அந்த துளி ஒரு கடுகு விதை போல, ஆனால் அது ஒரு வீரியமான ஒரு துளி, ஒரு ஆர்வம், ஒரு அர்ப்பண உணர்வு. எப்படியாவது இந்த தடை சரி பண்ணணும், இங்கே வழி ஏற்படுத்தணும் என்ற அந்த ஆர்வம், அந்த அர்ப்பண ஒரு உணர்வு, அந்த நல்லெண்ணத்தினுடைய வெளிப்பாடு. அவன் போய் அதை செய்யறதுக்கு முயற்சி பண்ணுறான், அவன் செயலில் இறங்குகிறான். நிறைய பேர் நினச்சிருக்கலாம் இதை நாம் சரி பண்ணலான்னு நினச்சிருக்கலாம், ஆனால் அந்த நினைவோடு அவன் விட்டு விடாமல் அவன் செயலில் இறங்கினான். அந்த சிறு துளி, அந்த சிறிய ஒரு நல்லெண்ணம் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை, மிகப்பெரிய ஒரு வழியை, மிகப்பெரிய ஒரு தடையையும் எடுத்து அங்கே வழியை உண்டாக்கியது.